உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா இன்று நமக்கு அவருடைய விசேஷ நாளான வியாழக்கிழமையான இன்று நமக்கு என்ன தகவல் தரப்போகிறார், நம்மை எப்படி வழி நடத்தப் போகிறார் என்று எப்பொழுது பார்க்கலாம். ஆமாம், காட் பிளஸ் யூ மை சைல்ட், பாபா புன்சிரிப்புடன் அவனுக்கு உதி கொடுத்து கொண்டே சொன்னார். மறுபடியும் வணங்கிவிட்டு அவன் மனநிறைவுடன் சென்றான். சித்திக் பாலங்கேவின் மனதில் வெவ்வேறு பாவங்கள் தோன்றின. அவ ஷீரடிக்கு வந்து 6 மாதங்கள் ஓடிவிட்டன. இதனடுவில் பாபாவின் அநேக அதிசய சம்பவங்களை பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொண்டார். அவர் மேல் பக்தி நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை குறித்து அவர் வேதனைப்பட்டார். பாபா அவரை தன் அருகிலேயே நெருங்க விடவில்லை. பல சமயம் அவர் மசூதிக்கு சென்றிருந்தார். பாபா சாவடிக்கு செல்லும் போதும் லேண்டிக்கு செல்லும் வழியிலும் சித்திக் நின்றிருந்தார். ஆனால் அவர் கண்கள் இவரை கண்டுகொள்ளவே இல்லை. எல்லா பிரயத்தனங்களும் வீணாகின. அவர் கவலையால் மனம் வெதும்பினார். நான் ஹாஜி, மெக்கா மதினாவிற்கு போய் தரிசனம் செய்து வந்திருக்கிறேன். நான் என்றும் யாரையும் நோகடித்ததில்லை, தொந்தரவு கொடுத்ததில்லை, எந்த பாவ செயலையும் செய்யவில்லை. எப்பொழுதும் தர்ம சிந்தனைத்தான். அப்படி இருக்க பாபா ஏன் என்னை அருகில் நெருங்க விடவில்லை? நான் அப்படி என்ன கொடுமை செய்துவிட்டேன்? பாபா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? என்னை சோதிக்கிறாரா? அப்படித்தான் இருக்கும். ஒன்று மட்டும் நிச்சயம், பாபாவின் கிருபை எப்பொழுது கிட்டுகிறதோ அதுவரை ஊருக்கு திரும்புவதில்லை. ஒரு நாள் காலை வேளையில் துணி அருகில் பாபா அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார். பாக்யாவை பார்த்து, அடே பாக்யா, அவள் ஏன் இன்னும் வரவில்லை என கேட்டார். யார் பாபா? அமனிடா. வருவாள். சற்று நேரத்தில் உங்களுடைய மடியில் உட்கார்ந்து சாப்பிடாவிட்டால் அவள் வயிறு எப்படித்தான் நிரம்பும்? பாக்யா சிரித்து கொண்டே சொன்னான். அவள் அதற்குள் சத்தம் வந்தது. பாபா, சாய்பாபா, நான் வந்திருக்கிறேன். வா என் செல்லமே, வா வா, பாபா சிரித்தவாறே கூறினார். அமனி தாவி பாபா அருகில் வந்தாள். அவள் முகம் சந்தோஷத்தால் பூரித்தது. இதுதான் இன்று பாபா நமக்கு தந்த அற்புதமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். பாபாவின் ஆசிர்வாதம் என்பது யாருக்கு எப்படி எந்த வேளையில் கிடைக்குமோ அன்று அப்படி கிடைத்துவிடும். ஒன்று மட்டும் ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்று இந்த பாபாவின் அருமையான வாழ்த்து எனக்கு கிடைத்ததாக நான் நம்புகிறேன். உங்களில் யாருக்காவது அதே போல் தோன்றினால் பாபாவின் பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்ததாக அர்த்தம். இன்று என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் அன்று நான் உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களுக்காக ஒரு பக்கத்தை திறந்து வாசிக்கும் போது ஆரம்பத்திலிருந்து மறுபடி கேட்டு பாருங்கள், பாபா என்ன சொல்லியிருக்கிறார் என்று. அற்புதமான இந்த விஷயத்தால் என் மனம் அவ்வளவு பூரிப்புடனும் சந்தோஷத்துடனும் நிரம்பி வழிகிறது. உங்களுக்கும் இந்த ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். இதை கண்டிப்பாக அனைவரும் கேளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சாய் பக்தர்களுக்கும் சாயை பற்றி அறியாதவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாபாவின் பரிபூர்ண அருளை பெற இந்த ஷிர்டி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.